வணக்கம் எல்லாருக்கும் மீன் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நாங்கள் இப்போ இலங்கையை சுற்றி வர இந்த பயணத்தில் இன்றைக்கு நாங்கள் பதுலையில் நிற்கிறோம். ஏற்கனவே பதுலையில் கேம்ப் அடிச்சிருந்த நாங்கள் இப்போ இங்கேருந்து நாங்கள் பதுல மாவட்டத்தில் இல்லை என்ற இடத்துக்கு தான் போகிறோம். நாங்கள் டென்ட் அடித்த இடம் பார்த்தீங்கன்னா பதுலையில் மடல் சீமைக்கு பக்கத்தில் ரத்கல என்ற ஒரு பகுதியில் டென்ட் அடிச்சிருந்தாங்க. இப்போ எங்களோட எங்களால் கஜனண்ண அலஸ்டின் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டு வரணும். அங்கால தினஸ் நிற்கிறார், அங்கால நண்பர் மதுவு நிற்கிறார், அங்கால மனோஜன்னா நிற்கிறார். அவர் தான் எங்களுக்கு இந்த கேம்பிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணது. நன்றி அண்ணா. நாங்கள் இங்கேருந்து எல்லைக்கு போகிறோம். எல்லைக்கு போகிற வழியில் என்னென்ன நடக்குதுன்றதை இந்த வீடியோவில் அப்படியே பார்ப்போம். ரத்கல இடத்துலேருந்து லுணுகல என்ற இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் இதில் போகிற வழியில் தான் மினி வேர்ல்டுன்னு இருக்குது. நாங்கள் அதுக்கு போகல. இந்த பாதையில் நேற்று நாங்கள் நடந்து போனாங்கள். ஆட்டோ வாக்கள் அளிக்குது இல்லை. நாங்கள் மடல் சீமைன்னு தான் டென்ட் அடிக்கிறதுக்கு யோசிச்சு நாங்கள் மதுரையிலேருந்து மடல் சீமைக்கு வந்து மடல் சீமையிலேருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் கிட்ட வந்து தான் அந்த இடத்துக்கு வந்து டென்ட் அடிச்சு நாங்கள் கிட்டத்தட்ட இப்படி 1.5 கிலோமீட்டர் பாதை இருக்குது. நேற்று வரைக்கும் இதெல்லாம் ரங்குற பக்கம் வண்டபடியாக அரவாசி தூரத்துக்கு கூட ஆட்டோக்கே இருந்து வந்த நாங்கள் வேற பக்கம் வண்டபடியாக நாங்கள் கட்டாயம் நடந்து போய்த்தான் ஆகணும். அதில் ஆட்டோ நின்றுட்டு நாங்கள் போய் தள்ளுவோணும். அதில் இப்போ நாங்கள் எங்கள் பயணத்தை அங்கே கேம்பெல்லாம் முடித்து எல்லைக்கு போகிறதுக்கு வந்தோன்னு நாங்கள் லுணுகல டவுனில் பண்ணிக்கிறோம். நாங்கள் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஓட்டோ வந்து பழுதாக்கிட்டு டுக்குக்கண்டத்தை கால் பண்ணி சொன்ன இடத்துல அவங்க அதுக்கு திருத்தி தாரத்துக்கு 4-5 நாள் செல்லுமாம், இல்லாட்டி அதுக்கு பதிலாக வேறு ஆட்டோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கு தாரன்னு சொன்னவங்க நாங்கள் இன்றைய வேணால் நாளைக்கு வாங்குவோம் வந்து நாளைக்கு தாங்குவோம்னு சொல்லியிருந்தோம். நாளைக்கு அந்த ஆட்டோ வரும். எங்களோட பயணம் இப்போ இன்றைக்கு நாங்கள் லுணுகல டவுனில் பண்ணிக்கிறோம். தினசுவிட்டை தான் நேற்று இரவு ஸ்டே பண்ணாங்க, இன்றைக்கு இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். லுணுகல டவுனில் இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாமன்றதை தான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ லுணுகல டவுனுக்கு நாங்கள் போயிட்டு லுணுகல் டவுனில் நடக்கிறத காட்டுறோம். அதுக்கு பிறகு அப்படியே இங்கே வேறு வேறு என்ன விஷயங்கள் இருக்குன்றதையும் அப்படியே தொடர்ந்து பார்ப்போம். அப்படியே நாங்கள் இங்கால லுணுகல டவுனுக்கு இருக்கிற பள்ளிவாசலுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். இங்கே பள்ளிவாசல் அதை தொடர்ந்து இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே கடைத்தொகுதிகளாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் டவுன்லேருந்து வலிக்கி எடுத்தோம் வேறு சில இடங்களை போய் பார்க்குறதுக்கு. இங்கால ஒரு தேயிலை தோட்டம் ஒன்றுக்கு வந்து நிற்கிறோம். இங்கால பார்த்தீங்கன்னா சாதாரண தேயிலைகள் இருக்குது. இப்போ இங்கால பார்க்குறது ஒரு வகை தேயிலையாம். இந்த தேயிலை வந்து கிலோ 30,000 ரூபாய்க்கு போகுதாம். இதில் மற்ற தேயிலையிலேருந்து பறிக்கிற மாதிரி நுனியில் எல்லாத்துலேயும் பறிக்க மாட்டாங்களாம். தெரிவு செய்து சிலதுகள்லாம் அதுலேருந்து பறிச்சு செய்வாங்க. இப்படியே இங்கால மற்ற நோமலான தேயிலை தோட்டம் இருக்குது. இப்போ நாங்கள் இப்படியே இங்கேருந்து ஒரு லயமௌண்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இங்கால போகிற வழியெல்லாம் பாருங்கள், மலையகத்தில் அநேகமான ரோடுகள் இப்படித்தான் இருக்குது. இன்னும் நிறைய வளர்ச்சி அடையலை. நேற்று நாங்கள் இருந்த இடத்துல எல்லாமே கவரேஜ் ஒன்றுமே இல்லை, வழி தொடர்பு எதுவுமே இல்லை. இப்போ நாங்கள் போகிற வழியில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று இருக்குது. இது எங்களோட நேற்று கேம்பில் எங்களோட இருந்தால் மதுவும் இப்போ எங்களோட வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறார். இப்போ நாங்கள் இப்படியே கொஞ்சம் வந்து மோட்டர் சைக்கிளை விட்டுட்டு திரௌபதி அம்மன் கோயில் என்ற ஒன்று பக்கத்தில் இருக்கா, அது பார்க்குறதுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். அது போகிற வீதியை பாருங்கள், எல்லாமே இப்படி கல்ல மண்ணால் வாகனம் ஒன்றும் கொண்டு போயிடாது, நடந்து தான் போகணும். ஆலய சூழலுக்கு வந்துட்டோம். இங்கால பார்த்தீங்கன்னா அடுப்புகள் எல்லாம் இருக்குது கல்லில். இங்கே பொங்கல் பொங்குற அந்த நேர்த்தி செய்கிறதுக்கான அமைப்பு. இங்கால பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய மரம் நிற்கின்ற பாருங்கள். இந்த கோயில் கிட்டத்தட்ட 100 வருஷம் பழமைண்டு அதில் என்ற ஒரு ஐயா சொல்லியிருக்கிற. இந்த கோயில்கிட்ட கூரை அமைப்பை பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற கூரை அமைப்பு போல் என்று சொல்லியிருக்கணும். அப்படியே எதுக்கு பக்கத்தில் இங்கால ஆறுண்டு ஓடுது. நான் இலங்கையில் முதல் தரம் இந்த அருவாள் வச்சு கும்புற கருப்பண்ண சாமி அப்படி ஒரு சிலையை எண்டை தான் பார்க்குறேன். இந்த இடத்துல தான் இந்த அருவாள் வச்சு கும்படினா இந்தியாவில் படங்கள்ல எல்லாம் பார்த்துருக்குறோம், நேரில் எண்டை தான் முதல் தரம் பார்த்துருக்குறேன். இப்படியே இந்த கோயிலுக்கு பின்னுக்கு அதுலேயே சொன்னேன் மிக பிரம்மாண்டமாக மரம் ஒன்று இருக்குன்னு பாருங்க. பாறைக்கு மேலே எல்லாமே அப்படி சாஞ்சி படர்ந்து போயிருக்கு. இந்த இடமே அப்படியே குளிர்மையாக இருக்குது. பக்கத்தில் ஒரு ஆறுண்டு ஓடுறபடியாக இந்த அருவியில் பாருங்கள் எல்லாம் உள்ள இறங்கிட்டாங்க. அடியில் ஒரு வழிபாட்டு முறை வச்சிருக்காங்க. ஓ பிள்ளையார், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பொம்மை இருக்கு. பிள்ளையார் மற்ற சூளம் வச்சு எல்லாமே வழிபடினோம் ஆலமரத்துல. மற்றது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வழியில் தான் சிறப்பு பூசை நடக்கும். மற்றது ஒவ்வொரு போயாக்கும் அன்னதானம் கொடுக்குறதுல. நாங்கள் இப்படியே எங்கால ஒரு லயம் பார்க்குறதுக்கு போய் கவனிக்கிறோம். லயம்ண்டேக்கு லயம்ன்றது வந்து ப்ரோ உண்மையாக லயம் அப்படிங்கிற சொல், லாயம் குதிரை லாயம் அதுலேருந்து வந்த சொல் தான். அதாவது வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் வந்து வெளிநாட்டிலேருந்து அதாவது இந்தியாவிலேருந்து மக்களை இங்கே வேலை நிமித்தம் கூட்டிகிட்டு வந்துட்டுறது. வீடுகள்லாம் கட்டி தங்க வைக்கல, அவனோட குதிரைகளை தங்க வைக்கிற அந்த லாயத்தில் தான் மக்களை வந்து தங்க வச்சுருந்தானு.
அப்போ அதனால லயம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லைன் நாங்கள வெளியில நீங்க சொல்ற இந்த கால பகுதி 1000 பொருளாதாரம் எல்லாம் நல்ல நிலைமையில இருந்திருக்கு. 1090% ஒரு மாசத்துக்கா? ஒரு நாளைக்கு 1 ரூபா. அப்போ ஒரு மாசத்துக்கு 40 ரூபா அப்படி கிடைக்கும். சாமான்லாம் கொடுப்பாங்க தோட்டத்தில், அரிசி மாவு. இந்த வீடுகள் எல்லாம் வந்து உங்களுக்கு சொந்தமான வீடுகளா? தோட்டக்காடு. இதுகளை நீங்க தங்கலாம் ஒன்றும் செய்யலாம், கட்டவும் காசு வேணுமேப்பா. உங்களோட பிள்ளைகள் கட்டணுண்டா வாழ்றா வாழலாம். நீங்க உங்களோட பரம்பரையா இருக்கலாம். இப்ப நீங்க தோட்டத்துல வேலை செய்யாவிட்டாலும் இந்த லயத்துல இருக்கலாம். சரி, ஓகே, நன்றி. போயிட்டு வரோம். இது என்ன மது? கிச்சனா? இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தேவையான மாதிரி எல்லாமே இங்க வாங்கிக்கலாம். அத்தியாவசிய தேவைக்கு தம்பி என்ன பேரு? பேர் என்னயா? சதுர் சனா. எத்தனை வயசு உங்களுக்கு? 2 வயசு. அடி பயப்படாதடா, சும்மா கேட்குறேன். டயர் ஓட்டுறான் தம்பி. பை. சவுர்போ, யாழ்ப்பாணத்தில் வந்து வேலியெல்லாம் பனை ஓலையிலையும் தென்னை ஓலையிலையும் அமைச்சிருக்கிறது மாதிரி இங்கே வந்து இந்த கிளிசர் இடியா அப்படிங்கிற மல்போட் கம்புகளை வச்சு அமைச்சிருப்பாங்க. அதோ பாருங்கள், கிளுவை அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட ஸ்லாங்கில். இந்த மாதிரி பாக்கு மரங்களையும் அதிகமாக எல்லா இடங்கள்லையும் பார்க்க முடியும்.
ப்ரோ இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? கமுகா இங்க பாக்குன்னு சொல்லுவோம். பாக்கு மரம் பாக்கு காய போட்டிருக்காங்க. என்னது கொட்டை பாக்கம் சொல்லுவாங்க, இப்படிதான் காய போட்டு இருக்குது. அதை வச்சு என்ன செய்வாங்க? அதை வச்சு இந்த நிஜம் பாக்கு செய்யறதுக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நிஜம் பாக்கு? ஓ, நிஜம் பாக்கு இதெல்லாம் யூஸ் பண்றது. அது இல்லாமல் ஏற்றுமதி செய்யுது, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யுது, இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. இப்போ நாங்கள் தேயிலை தோட்டம் ஒன்றில் தான் நிற்கிறோம். இங்கால் பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையும் தேயிலை குழந்தை பறிக்கிறாக்கள் வேலை செய்யணும். வளமையாக ஒரு நாளைக்கு 20 கிலோ பறிக்கணும் மேம். அந்த ஒரு நாள் சம்பளத்துக்கு இன்றைக்கு எவ்வளோ கிலோ பறித்தாலும் ஒரு கிலோவுக்கு இவ்வளவு அமௌண்ட்டு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கணும். இப்போ நாங்கள் இங்கேருந்து வெளிக்கிட போகிறோம். இங்கேருந்து வெளிக்கிட்டு போய் அங்கே திருப்பி ஃப்ரெஷ்அப் ஆகி போட்டு இங்கேருந்து அடுத்த பயணத்தை தொடர போகிறோம்.